உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. பல்வேறு பல்கலைக்கழகங்களினுடைய மாணவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே, தமிழக முதலமைச்சரிடமும் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே, டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த பல்கலைக்கழக தேர்வுகள் ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் கொரோனாவினுடைய வலு அதிகரித்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தை பொறுத்து இன்று கூட அது குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் இன்று அதற்கான கொரோனாவிற்கான தடைகளை குறித்து இன்று விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நம்முடைய பல்கலைக்கழகங்களின் தேர்வுகள் மட்டும் முதலில் அறிவிக்கப்பட்ட அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு என்பது இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கப்படுகின்றது. கொரோனாவினுடைய தாக்கத்தினுடைய அறிகுறியை உணர்ந்து எப்பொழுது தேர்வு நடக்கும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். செய்முறை தேர்வுலாம் அங்கங்கே நடக்கிறது. அந்தந்த கல்லூரிகளில் குறைந்த மாணவர்கள் தான் எழுதுகிறார்கள். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தேர்வுகள்லாம் நடக்கும். ஆனால் அந்த பல்கலைக்கழக தேர்வுகளாக நடத்தப்படுகின்ற இந்த தேர்வுகள் மட்டும் பின்னர் தேதி குறிப்பிடப்பட்டு அந்த தேதியிலே நடத்தப்படும். அதான் அவங்க ரொம்ப சிக்கநாயகர் கல்லூரி நீண்ட காலமாக சரியாக செயல்படாதிருந்த காரணத்தினால் அந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக இன்று தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது அரசு கல்லூரியாக இனி பணியாற்றத் தொடங்கும். இல்லம்மா, இப்ப நாங்க விட்டுருக்கிறது ஸ்டடி லீவ் விட்டுருக்கோம். எல்லா கல்லூரிகளுக்கும் சொல்லியாச்சு, எந்த கல்லூரியும் இப்போ நடக்கல ஸ்டடி லீவ். ஏன்னா அது கிட்டத்தட்ட எல்லா கல்லூரிகளிலுமே சிலபஸ் முடிஞ்சு போச்சு, ஸ்டடி லீவ் தான் இப்போ விட்டுருக்கோம். இன்னும் மற்றபடி எப்படி தேர்வு நடத்துவது என்பது குறித்து மறுபடியும் மீண்டும் ஆலோசித்து உங்களை எல்லாம் கலந்து நான் பேசி சொல்லுகிறேன். நிச்சயமாக இப்பொழுது எந்த கல்லூரியிலையும் மாணவர்கள் வருவதாக இல்லை. அவர்களெல்லாம் இப்போ ஸ்டடி லீவ் சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டதுனால ஸ்டடி லீவ் விடப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம். ஆக எப்பொழுது தேர்வு வருகிறதோ அப்பொழுது தேர்வு வந்து எழுதுவார்கள். மாணவர்களுக்கு அடுத்த தேர்வு வரும்பொழுது கொஞ்சம் முன்கூட்டியே அறிவிக்க சொல்லுவாங்க, திடீர்னு அறிவிக்கும் போது சில சிரமங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்பயே நாங்கள் எப்படி அறிவித்தோம், ஜனவரி 20ங்கிறத டிசம்பர்லேயே அறிவித்தோம். 1 மந்த் கொஞ்சம் நாள் கொடுத்து தான் அறிவிப்போம். அதெல்லாம் அறிவித்து தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பொங்கல்லாம் வேறு வருது. அந்த அடிப்படையில் ஜனவரி 20 கொரோனாவினுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து அந்த தாக்கம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாகவாவது அறிவிக்கப்படும். அது பின்னர் முடிவு செய்யப்படும். அதான் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கோம். இப்போ அதெல்லாம் மாற்றிக்கோங்க. எல்லாமே எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இது பொருந்தும், அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பொருந்தும். இது ஏன்னால் மாணவர் நலன் கருதி அறிவிக்க எடுக்கப்படுகிற முடிவுகள் தான். ஏன்னா கல்வியினுடைய தரத்தையும் நாம் பார்க்கணும், அதே நேரத்தில் மாணவர்களுடைய நலனையும் நாம் பார்க்கணும். ஆக இவைகளையெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவிற்கு தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லி தேர்வை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லியிருக்காரு. இந்த கொரோனா காலத்தினால் அது தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுகின்றன. தப்புங்க அது. நீங்கள் வந்து உங்களுக்கு தவறான செய்திகள் வந்திருக்கு. நாங்களே செக்ரட்டரி எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறோம். எந்த கல்லூரியும் இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாருக்கும் ஸ்டடி லீவ், படிக்கிறதுக்காக தேர்வுக்காக விடப்பட்டிருக்கிற லீவு தான். அதனால் அப்படி ஆனால் சிலபஸ்லாம் முதல்ல நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆனால் செய்திகள் தான் எந்த கல்லூரியாக நடக்கிறது என்று உங்களுக்கு குறிப்பாக சொல்வீர்களேயானால் நிச்சயமாக அந்த கல்லூரியை நாங்கள் மூடும்படி நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அதாம்மா, கொரோனாவை பொறுத்து தானே சொல்ல முடியும். கொரோனாவினுடைய தாக்கம் எப்பொழுது அதிகரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எப்படி பிப்ரவரின்னு சொல்ல முடியும்? கொரோனாவினுடைய தாக்கம்
எப்பொழுது சரிப்பட்டு வருகிறதோ அப்பொழுது தேர்வுகள் நடத்தப்படும். மாணவர்களுக்கு சொல்லுங்க, ஸ்டடி லீவை பயன்படுத்தி கொண்டு வீட்டிலே இருந்து நடத்தப்பட்ட பாடங்களை அவர்கள் அருள் கூர்ந்து படித்து கல்வித்தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேர்வுகளை சரியாக எழுதி அவர்கள் நல்லா வெற்றி பெற்று ஒரு போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் சரியாக அவர்களை தயார்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே இந்த ஸ்டடி லீவ் என்பதே அந்த காலத்திலிருந்து இருக்கிறது தான். தேர்வுக்கு முன்பு விடப்படுகிற இந்த விடுமுறையை அவர்கள் படிப்பதற்காக பயன்படுத்தி எல்லா பாடங்களையும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தரம் பார்க்கணும், நாங்கள் கல்வியினுடைய தரத்தையும் பார்க்கணும், அதே மாதிரி மாணவருடைய நலனையும் பார்க்கணும். இது ரெண்டையும் கலந்து ஆலோசித்து பின்னர் அதை குறித்து விவாதித்து கல்வியாளர்களோடு விவாதித்து முடிவு எடுத்து சொல்லப்படும். அவங்க பேராசிரியர் கல்லூரிக்கு வந்துட்டுருக்குறாங்க, சந்தேகங்கள் இருந்தால் மாணவர்கள் கேட்கலாம், தொலைபேசி வழியாக அவங்க கேட்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கேட்கலாம். அதுக்கெல்லாம் எல்லா விதமான சந்தேகங்கள் கேட்பதற்கான ஏற்பாடுகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று பேராசிரியர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பெரும்பாலும் கல்லூரிகளுக்கு வருவார்கள். ஓரளவுக்கு அங்கே கல்லூரிகளில் இருந்து 50% அங்கே இருக்கணும். அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன உதவுண்டோ அதெல்லாம் அவர்களுக்கும் உண்டு.